அனைவருக்கும் வணக்கம் மக்களவையில் பெண் சபாநாயகரை அசிங்கமாக பேசிய மக்களவை எம்பி ஒரு சில மக்கள்தான் சில நேரங்களில் தவறான வார்த்தைகளை பேசுவார்கள் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் ஒருவர் மக்களவையில் தரக்குறைவான வார்த்தையை அதுவும் ஒரு பெண்ணை பார்த்து பேசியுள்ளார் அப்படி ஒரு சம்பவம் மக்களவையில் நிகழ்ந்துள்ளது ஆபாசமாக மற்றும் அருவறுப்பாக பீகார் பாஜக எம்பி ரமாதேவி குறித்து பேசிய சமாஜ்வாதி கட்சி எம்பி கானுக்கு எதிராக சபாநாயகர் கடும் நடவடிக்கை எடுக்க என லோக்சபாவில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்படலாம் என தெரிகிறது லோக்சபாவில் நேற்று முத்தலாக் தடை மசோதா குறித்து விவாதம் நடந்தது அப்போது சபாநாயகர் ஓம் பிர்லா அவையில் இல்லை இதனால் சபாநாயகர் இருக்கையில் பாஜக எம்பியும் துணை சபாநாயகருமான ரமாதேவி அமர்ந்திருந்தார் அப்போது சமாஜ்வாதி கட்சி எம்பி ஆசம்கான் பேசும் போது நான் உங்களை மிகவும் விரும்புகிறேன் எல்லா நேரத்திலும் உங்கள் கண்களை பார்ப்பது போல உணர்கிறேன் என்று கூறி ஆரம்பித்தார் இதனால் அவையில் இருந்த எம்பிக்கள் அதிர்ச்சி அடைந்ததோடு ஆசம்கான் உடனடியாக மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் கூச்சலிட்டனர் ஆனால் ஆசம்கான் ரமாதேவியிடம் மன்னிப்பு கேட்கவும் மறுத்துவிட்டார் இதனிடையே இந்த விவகாரமானது இன்று லோக்சபாவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி அசிங்கமாக பேசிய அசம்கான் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவரது பேச்சு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று இவருடைய பேச்சு அனைத்து எம்பிக்களுக்கும் கரும்புள்ளியாக அமைந்துவிட்டது சபாநாயகர் அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் அதேபோல மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் நேற்று நடைபெற்றது மிகவும் வருத்தப்பட வேண்டிய சம்பவம் இதற்கு நீங்கள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சபாநாயகர் ஓம் பிர்லாவுடன் வலியுறுத்தினார் அதுபோல தேசியவாத காங்கிரஸ் எம்பி சுப்ரியா சுலே கூறுகையில் சபாநாயகர் ஓம் பிர்லா அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி ஆசங்கானுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி மற்றும் பிஜேடி எம்பி மக்தாப் ஆகியோரும் ஆசம்கானின் பேச்சுக்கு பெரிய அளவில் கண்டனத்தை தெரிவித்தார்கள் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி ஆசம்கான் நாடாளுமன்றத்தில் பெண் எம்பிக்களிடம் மட்டுமல்ல அனைத்து பெண்களிடமும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியுள்ளார் அதேபோல மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இந்த சம்பவமானது மிகவும் வருத்தம் அடிக்கக்கூடிய ஒன்று ரமாதேவி இந்த சம்பவத்தை சிறப்பாக கையாண்டார் ஆசம்கான் இந்த கருத்திற்கு ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது அவரை அவையிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தினார் இதையடுத்து மக்களவை துணை சபாநாயகர் ரமாதேவியை ஆபாசமாக பேசிய எம்பி ஆசம்கான் மீது அனைத்து கட்சி தலைவர்களின் கூட்டம் கூட்டப்பட்டு முடிவு எடுக்கப்படும் என்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தெரிவித்துள்ளார்